நெல்லை மாநகராட்சியின் புதிய மேயராக திமுகவை சேர்ந்த கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நெல்லை மாநகராட்சி மேயராக இருந்த பி எம் சரவணன் தனது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து புதிய மேயரை தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுக தேர்தல் நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி நெல்லை மாமன்ற அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் உள்ளிட்ட மேயர் தேர்தலுக்கான பணிகள் தொடங்கின. இதில் திமுக சார்பில் போட்டியிட்ட 25வது வார்டு உறுப்பினர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் சைகிரில் வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தேர்தலில் 30 வாக்குகளை பெற்று ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றதையடுத்து செய்தியாளரிடம் பேசிய ராமகிருஷ்ணன், நாட்டிலேயே நம்பர் 1 மாநகராட்சியாக நெல்லையை மாற்றுவேன் என்றார். உள்ளாட்சித்துறையில் வந்து அமைச்சராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் 2006 மேயராக சென்னை மேயராக இருந்து பணியாற்றாரோ எப்படி அடிப்படை வந்து குப்பை அந்த குப்பை பிரச்சனை வந்து சென்னை சிங்கார சென்னை எப்படி ஆக்கினாரோ அதே மாதிரி திருநெல்வேலி மாநகராட்சி சென்னைக்கு ஈக்குவலாக எனக்கு எங்களுக்கு ஒரு பொறுப்பு அமைச்சர் இருக்கிறார். உள்ளாட்சித்துறை அமைச்சர் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு இருக்குது. அதனால் போதிய நிதிகளை முதலமைச்சர் மூலியமாகவும் சின்னவர் மூலியமாகவும் நிதியை பெற்றுக்கொண்டு இந்த மாநகராட்சியை ஒரு நல்ல நிலைமைக்கு திருநெல்வேலி இந்தியாவின் நம்பர் 1 மாநகராட்சியாக மாற்றுவேன் இது உரிவுறுகிறேன். ராமகிருஷ்ணன் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை நெல்லை மாநகர ஆணையாளரும் தேர்தல் அலுவலருமான சுகபுத்ரா அவரிடம் வழங்கினார். ராமகிருஷ்ணனை எதிர்த்து போட்டியிட்ட 6வது வார்டு உறுப்பினர் பவுல்ராஜ் 23 வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார். திமுகவை சேர்ந்த இவர் கட்சிக்கு விரோதமாக செயல்படுவதாக கூறி கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர் ஆவார். நெல்லை மாநகராட்சியில் உள்ள 55 மாமன்ற உறுப்பினர்களில் 54 பேர் வாக்களித்தனர். அதில் 1 வாக்கு செல்லாததாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.